ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு பதினேழாவது நாள் எனக்கு என்னவோ இந்த பிரியங்கா இருக்காங்கல்ல அவங்க அபிஷேகை விட்டு லைட்டாக விலகி போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆக்சுவலாக இன்னைக்கு போட்ட மூணு ப்ரமோ ரெண்டு ப்ரமோ நம்ம ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரமோ நம்ம பிரியங்கா கிட்ட அதாவது பிரியங்கா முன்னாடியே அபிஷேக் என்ன சொன்னார்னா ஆமா இவ கூட பேசுறதுனால என் மூஞ்சி டிவியில தெரியுது அதனால நான் இவ கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்போ பிரியங்கா மூஞ்சி ஒரு நிமிஷம் பயங்கரமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் என்ன வேஸ்டட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பிரியங்காவுக்கு சம் கண்டிப்பாக சமகாண்டாக இருக்கும் தம்பி கசின் அக்கா அப்படி இப்படின்லாம் வந்துட்டு ஆரம்பத்தில் சீன் போட்டால் இப்போது மூஞ்சி தெரியறதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான் நம்ம ஆமாவாயின் அபிஷேக் இதனால தான் பிரியங்கா ஒரு நிமிஷம் வந்துட்டு செம்மையாக கடுப்பாயிட்டாங்க இது ஃபஸ்ட்டு ப்ரமோவில் பார்த்துருப்போம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே ப்ரமோவில் நம்ம இமான நான் நச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுனால நான் வந்துட்டு டிவியில் வரோன்னா நான் செய்வேன் அப்படின்னா ஸோ இவன் வந்துட்டு ஒரு ஆதாயத்தோடு தான் நம்ம கூட இருக்கான் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக பிரியங்காவுக்கு தெரிஞ்சுருக்கோங்க அந்த அந்தளவுக்கு முட்டாது கிடையாது இது முதல் பிரமோவில் நடந்துச்சு ரெண்டாவது ப்ரமோவில் இதுக்கான எஃபெக்ட் தெரிஞ்சுது அதாவது முதல் பிரமோவில் பிரியங்காவை வந்துட்டு இதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன்ட்டு அபிஷேக் சொன்னான் அதனால தான் ரெண்டாவது ப்ரமோவில் அபிஷேக்கை பார்த்து பிரியங்கா இந்த வார்த்தையை சொன்னாங்க அதாவது இன்ஃபுளுயன்ஸ் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை பார்த்து தான் பிரியங்கா சொன்னாங்க அதனாலதான் அபிஷேக் ஒரு நிமிஷம் பெண்கள் மாதிரி பாவனையில அதுவும் ஒரு மாதிரி கேவலமான அட்டிடியூட்ல இன்ஃபுளுயன்ஸ் பண்றது என்னோட பவர் அதை மதுக்க உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுத்தி வந்துட்டு சொன்னாரு பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமா இருந்துச்சு அதுக்கப்புறமா அதுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு என்ன சொன்னாரு நம்ம வருண் என்ன சொன்னாருன்னா நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடா அதை தடுக்கிறது என்னோட விஷயம்னா அதை நீ தடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க வருணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பிரியங்கா வந்துட்டு வருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க கடைசியாக போகிறப்ப என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் இந்த ரெண்டு வார்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தப்புனும் வருன் சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரியும் பிரியங்கா அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக பிரியங்காவுக்கு ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது ஏன்னா நம்ம அபிஷேக் வந்துட்டு பிரியங்காவை யூஸ் பண்ணிக்கிறான்ற விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரமோவில் தெரிஞ்சதுனால தான் ரெண்டாவது ப்ரமோவில் அபிஷேக்கு எதிராக நம்மளுடைய பிரியங்கா பேசியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக இது பிரியங்காவோட ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட் தான் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே பிரியங்கா வந்துட்டு நம்ம அபிஷேக் கையில் மாட்டிக்கிட்டு அவனோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேக் ஸ்டாப் பண்ணுறது பின்னாடி ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசுறது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது ஓரளவுக்கு அபிஷேக்கை பற்றி தெரிஞ்சதுனால கண்டிப்பாக வந்துட்டு அபிஷேக்கை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியிருப்பாங்கன்றதும் நம்மளால் உணர முடியுது அது மட்டும் இல்லை வந்த புதுசில் அபிஷேக்கை கொளுத்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படின்ற மாதிரிலாம் பிரியங்கா தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா அபிஷேக் வந்துட்டு சில பாச போராட்டங்களை நடத்தி பிரியங்காவும் தான் பக்கம் எழுத்தான் ஸோ இதுக்கப்புறமா பிரியங்கா அபிஷேக் பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம் பட் எதுவாக இருந்தாலும் எபிசோடை பார்த்து தான் தெளிவாக சொல்ல முடியும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்